வணக்கம் மக்களே, இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெர்ஜரோட ஈஸி கிளீன் அப்படின்னு சொன்னால், வாலில் செவத்தில் ஏதாவது அழுக்கு எதாவது பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சோப்பு இல்லை சர்ப்பு ஏதாச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு பெயிண்ட் இறக்கிருக்காவ. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 20 லிட்டர் வந்து 8500 9000 வரைக்கும் கிடைக்கிது. கலரை பொறுத்து ரேட்டு மாறுது. அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 லிட்டருக்கு 400 அப்படின்னா 400 ml தண்ணி விடலாம். அப்படி 400 ml தண்ணி விட்டு அப்படின்னு சொல்லும்போது 20 லிட்டர் பக்கெட்டில் ஒரு 8 லிட்டர் தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். சேர்த்து வச்சு நீட்டாக அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி வால் இது புட்டி போட்டு ப்ரைமர்லாம் அடிச்சிருக்கோம். என்ன ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், வால் மஸ்தா அப்படின்னு சொல்ல பெர்ஜரோட ப்ரைமர் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி ரொம்ப நீட்டாக அப்ளை பண்ண அப்புறம் 320 நம்பர் எம்எரி சீட் வச்சு ரஃப் பண்ணிவிட்டு தான் திரும்ப பெயிண்ட் அடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க என்ன ப்ரைமரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதே ப்ரைமர் தான் பெர்ஜரோட வால் மஸ்தா ப்ரைமர் தான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ புட்டி கூட பெர்ஜரோட புட்டி தான் அப்ளை பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணும்போது சேம் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் கோட்டு எதுனாலும் 1 லிட்டருக்கு 400 ml தண்ணி மிஸ் பண்ணிட்டா போதும். இது ரொம்ப லைட் கலர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டாண்டர்டான கலர் தான். ஸோ இதை ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரோலர் வச்சு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பெயிண்டில் முக்கி கரெக்டாக ரோலர் வச்சு ஃபினிஷிங்காக எந்த மாதிரி வடிஞ்சிருக்கதோ இல்லை இதெல்லாமே நீட்டாக ரோலர் வச்சு அடிச்சுக்கிறோம். அப்புறம் எண்டு கார்னர் இதெல்லாம் வரப்போ ப்ரெஷ் வச்சு அடிச்சுக்கிறோம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். எண்டு முடியும் போது இந்த கலரும் நல்லாயிருக்கும். சீலிங் வந்து ஒயிட்டு போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த பெயிண்டில் வந்து ஏதாவது அழுக்கு இல்லை ஏதாவது பட்டுச்சு இல்லை டஸ்ட் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சோப்பு இல்லை சர்ப்பதை வச்சு நீட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ப்ரீமியம் எம்எல்ஸ் தான். ஸோ ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்கறதுக்கு கிளாரு சைனிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க, ஒரு கோட் அப்ளை பண்ண ரூமை தான் பாக்குறீங்க. ரெண்டு ரூம் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த ரூமும் ரெண்டு ரூமும் அப்ளை பண்ணிட்டோம். லைட்டு போட்டால் இந்த சைடு கிளார் அடிக்குது, இல்லை ஜன்னலண்டு வெளிச்சம் வரதில்ல அது கூட வாலில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. சைன் கலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பிங்க் மாதிரி, அப்படின்னா இருட்டில் உள்ளாடி பார்க்கும்போது ரொம்ப பிங்க் மாதிரியும் அடுத்து ரோஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்டாண்டர்டான கலர் தான். பாருங்கள் இது டபுள் கோட் அப்ளை பண்ணிட்டோம். இந்த வால் வந்து மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது. விண்டோவோட ஒர்க்கு மட்டும்தான். சீலிங் வந்து ஒயிட் அடிச்சிருக்கோம், ஒயிட்னா பியூர் ஒயிட்டு போட்டிருக்கோம். வால் வந்து பிங்கு போட்டிருக்கோம். கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஜன்னலண்டு விழுற வெளிச்சம் அப்படி செவத்தில் போட்டு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஈஸியாக க்ளீன் அப்படின்னு வேறு நேம் இருக்குது. அழுக்கதா பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.